ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தென்கிழக்கு ரயில்வே துறையில் தான் மாபெரும் வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு கல்வி தகுதி வந்து நீங்கள் டுவெல்த்தோ டிப்ளமோ டிகிரி இந்த மாதிரி முடிச்சிருந்தா இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு காலியிடங்களை வந்து 691 வேகன்சி வந்து ஓவராலாக கொடுத்துருக்காங்க. சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா 34,800 வரைக்கும் இதுக்கு வந்து சேலரி இருக்கும். ஸோ அப்ளை பண்ணுறது வந்து நீங்கள் ஆன்லைனில் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம், மொபைல் ஆர் லேப்டாப் இருந்தால். ஸோ எந்த விதமான ஃபீஸும் இல்லை, இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிற 38 டிஸ்ட்ரிக்ட் மேல் ஃபீமேல் எல்லாருமே இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வேலைவாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு ரயில்வே துறையில் தான் அந்த வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு ஓவராலாக வந்து 691 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 கேட்டகரிக்கு வந்து இந்த பதவி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டு, அப்புறம் ஜூனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீனியர் கிளம் டைப்பிஸ்ட்டு, இந்த மாதிரி ஜூனியர் இன்ஜினியர் இந்த மாதிரி வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக தான் வந்து உங்களுக்கு 691 வேகன்சி இருக்குது. இந்த கேட்டகரி வைஸாக வந்து வேகன்சி வந்து பிரித்து பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. இதுக்கு கல்வி தகுதி வந்து பாருங்கள், டுவெல்த்தோ டிப்ளமோ இல்லை டிகிரி இல்லைனா வந்து பிஇ பிடெக் இந்த மாதிரி முடிச்சிருந்தால் அதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வயதோரமும் கொடுத்துருக்காங்க. ஸோ யூஆர் கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு 18-42 இயர்ஸ் வந்து மேக்ஸிமம் லிமிட்டாக கொடுத்துருக்காங்க. ஓபிசி கேட்டகரிக்கு வந்து 18-45, அதே எஸ்சிஎஸ்டி கேட்டகரிக்கு வந்து 18-47 இயர்ஸ் வரைக்கும் இதுக்கு வந்து மேக்ஸிமம் லிமிட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம்னா இதுக்கு வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ ஆன்லைனில் தான் இந்த எக்ஸாம் வந்து இருக்கும். இதுக்கு எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவும் இல்லை, உங்களுக்கு ஃபீஸ் இல்லை. ஸோ நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து விண்ணப்பிக்கும் முறையும் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கான ஆன்லைன் அப்ளை லிங்க்கும் பாருங்கள், இதுதான் வந்து ஆன்லைன் அப்ளை லிங்க். ஸோ இந்த லிங்க்கில் தான் போய் நீங்கள் வந்து என்ன போஸ்டிங் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்டிங்கான இதை வந்து நீங்கள் போட்டு இதுக்கு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து 23/6 வரைக்கும் இதை வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 23/6 தான் இதுக்கான லாஸ்ட் டேட்டு. இதுக்கு முன்னாடி வந்து ஏப்ரல் மாதம் வரைக்கும் கொடுத்துருந்தாங்க, இப்போ வந்து 23/6 அதாவது ஜூன் மாதம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷன் டீடெயில்ஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். உங்களுக்கு சவுத் ஈஸ்டர்ன் ரயில்வே ரெக்யூர்மெண்ட் போர்டில் தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து 23/4 கொடுத்துருக்காங்க. இது வந்து பழைய நோட்டிஃபிகேஷன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 23 ஜூன் வரைக்கும் வந்து டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கான அஃபிஷியலான வெப்சைட் லிங்க்கும் இதிலேயே கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். www.rrcscr.co.in தான் இதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் லிங்க்கு. ஸோ அதில் போய் நீங்கள் டீட்டெயிலாக இதை வந்து பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து நான் சொன்ன மாதிரி பாருங்கள், ஒரு 6 கேட்டகரிக்கு தனித்தனியாக வேகன்சி கொடுத்துருக்காங்க, இனவரையாகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ அஸ்டன்ட் லோகோ பைலட்டுக்கு வந்து சேலரி வந்து பாருங்கள் 20,200 வரைக்கும் தருவாங்க. ப்ளஸ் வந்து கிரேடு பேவும் இதுக்கு இருக்குது. இதுக்கு இன வரையாக கொடுத்தது பாருங்கள், யூஆர் கேட்டகரி 166, எஸ்சிக்கு வந்து இந்த மாதிரி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. மொத்தம் வந்து பாருங்கள் 374 வேகன்சி வந்து அஸ்டன்ட் லோகோ பைலட்டு கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன் வைஸ் பாருங்கள், 10th நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் எலிஜிபிள். ப்ளஸ் வந்து பாருங்கள் ஐடி நீங்கள் முடிச்சிருந்தாலும் இல்லை அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி டிப்ளமோவில் வந்து நீங்கள் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் இந்த மாதிரி முடிச்சிருந்தாலும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் வந்து பாருங்கள், ஜூனியர் கிளர்க் கிளம் டைப்பிஸ்ட் இந்த கேட்டகரிக்கு வந்து 20,200 சேலரி கொடுக்குறாங்க. அதுக்கும் வந்து 68 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தால் எலிஜிபிள், வித் வந்து 50% வந்து மார்க் சொல்லியிருக்காங்க. டைப்பிங் ப்ரொஃபிஷன்ஸ் வந்து வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஒரு இதுக்கும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஜூனியர் இன்ஜினியர் அந்த கேட்டகரிக்கெலாம் வந்து சேலரி வந்து 34,800 வரைக்கும் தருவாங்க. அதிலே வந்து சிக்னல், டெலிகாம் ஒர்க் அந்த மாதிரி தனித்தனியாக இருக்குது. இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் பாருங்கள், சிவில் இன்ஜினியரிங் டிப்ளமோலாம் முடிச்சிருக்கணும். அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரானிக்ஸ்லாம். ஸோ அதை டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க, என்ன குவாலிஃபிகேஷனோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி ஏஜ் லிமிட் எல்லாமே கொடுத்துருக்காங்க, யூஆர் எஸ்சிஎஸ்டி அந்த மாதிரிலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான எக்ஸாம் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவும் இல்லை, நீங்கள் டேரெக்டாகவே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு அஃபிஷியலான வெப்சைட் லிங்க் நான் சொன்ன லிங்க் தான் இதில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மெயில் ஐடியும் இது கொடுத்துருக்காங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா இந்த மெயிலுக்கு வந்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது ஸ்டெப் பை ஸ்டெப் இப்படி அப்ளை பண்ணுறது எல்லாமே வந்து கிளியராக அதிலே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டீட்டெயிலான நான் நோட்டிஃபிகேஷன் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதில் படித்து பார்த்துட்டு எலிஜிபிளாக இருக்கிறீங்க, இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.